இது வந்து பல்சர் 150. கஸ்டமர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 3 மாதமாக வந்து வண்டியை வந்து எடுக்கவே இல்லை. ஒரே இடத்துல வந்து 3 மாதமாக வந்து நிற்கிது. வண்டியில் வந்து பேட்டரியும் கிடையாது, இப்போ வேறு ஒரு பேட்டரி தான் போட்டிருக்கு. கீயை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு, கிளஸ்டரெல்லாம் ஆன் ஆகுது. செல்ஃப்லாம் அடித்தோம் அப்படின்னு சொன்னால் செல்ஃப்லாம் வந்து சுற்றுது, ஆனால் வந்து வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நமக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம வந்து கீ ஆன் பண்ணால் வந்து டேங்க் உள்ளே வந்து மோட்ரு வந்து ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். டேங்க் உள்ளே வந்து மோட்ரு வந்து ரன் ஆகலை, அந்த சவுண்டு வந்து நமக்கு வந்து வரவே இல்லை. டேங்க் உள்ளே வந்து நம்ம வந்து பார்த்தோம்னாலும் பெட்ரோல் வந்து உள்ள பெட்ரோலும் எதுவுமே வந்து இல்லை, டேங்க் வந்து எம்டியாக தான் இருக்குது. முதல்ல நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபியூல் மோட்ரு வந்து ரன் ஆகணும். ரன் ஆனால் தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இன்ஜெக்டருக்கு வந்து ஃபியூல் வந்து போகும், அதுக்கப்புறம் தான் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டேங்கை கழட்டிட்டு உள்ளே வந்து மோட்டரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து பார்த்துட்டு பார்ப்போம். மோட்டாரோட டைப் வந்து நமக்கு வந்து ப்ரெஸ்லெஸ் டைப்பில் தான் இருக்குது. நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டேங்க்லேருந்து முதல்ல வந்து மோட்டரை வந்து தனியாக எடுத்துகிட்டு ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். 5 அலாங்கிட்டோம். இது வந்து மோட்டார் வந்து நம்ம வந்து பிரித்து எடுத்தாச்சு. இது வந்து 3 ஃபேஸில் இயங்கக்கூடிய ப்ரெஸ்லெஸ் மோட்டார். இதுக்கு வந்து 3 வயர் வந்து இன்புட் வரும். இது கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுமா, இல்லை ஜாம் ஆகிருக்கா, இல்லை ஃபில்ட்ரு தான் அடைச்சிருக்கான்னு தெரில. இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபியூல் பம்ப் வந்து ரன் ஆகாததுனால நமக்கு வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்காக வந்து என்கிட்ட ஒரு செட்டப் வந்து ஒன்று வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம கிளாமரு, பழைய மாடலில் வரக்கூடிய ஃபியூல் பம்ப். இது வந்து நல்லா இருக்கிற பம்பை வந்து ஒரு டம்மியில் வந்து இதை வந்து நான் வந்து கீழே வந்து ஸ்க்ரூஸ்லாம் போட்டு இதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து வரக்கூடிய லைனை வந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஃபியூல் பம்புக்கு வரக்கூடிய லைனில் வந்து கொடுத்துருக்கோம். பட் இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், ரிட்டன் கரண்ட் வந்து ஈசிஎம்க்கு வந்து போகாது, அதனால் வந்து இது வந்து சேஃபாக இருக்கும், ஈசிஎம் வந்து பாதுகாக்கும்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மோட்ரு வந்து டைரெக்டாக வந்து ஆரம்பிச்சரில் ஓடக்கூடியது, அதனால் வந்து ரிட்டன் கரண்ட் வந்து கண்டிப்பாக வந்து போகும். அப்போ அதை தடுக்கிறதுக்காக நான் வந்து இங்கேருந்து வரக்கூடிய மெயினில் மட்டும் ஒரே ஒரு டயோடு மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஈசிஎம்குள்ளே வந்து எடுத்து போகாத மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி, அதாவது மெயினில் மட்டும் ஒரு டயோடு மட்டும் போட்டிருக்கேன். மற்றபடி இதை வந்து உள்ளே வந்து பெட்ரோல் வந்து வாங்கி ஒரு 1.5 லிட்டர் வந்து உள்ளே வந்து ஊற்றிருக்கோம். அதுலேருந்து வரக்கூடிய டியூப் லைனை வந்து நம்ம வந்து இன்ஜெக்டரில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே வண்டி வந்து ஸ்டார்ட்டே சுத்தமாக ஆகாமல் இருந்துச்சு, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோ மட்டும் ஓடுற மாதிரி இருக்குது. பட் வந்து ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் ரெகுலேட்டர் வந்து இங்கே வந்து லீக் ஆகுது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ரெஷர் ரெகுலேட்டர் வந்து லீக் ஆகிறதுனால நமக்கு வந்து இன்ஜெக்டருக்கு தேவையான கரெக்டான ப்ரெஷர் வந்து வண்டிக்கு வந்து போகலை. அதனால் வந்து வண்டி வந்து
ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவில் ஓடும், பட் இதை வச்சு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து அட்டன் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற தகவல் தான். இந்த மோட்டார் வந்து நான் வந்து புதுசு வந்து ஃபியூல் மோட்டர் வந்து வாங்கி மாட்டிட்டு வாங்கி மாட்டுறேன். அது எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறேன் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து இது ப்ரெஷர் ரெகுலேட்டரில் வரக்கூடிய லீக்கேஜை வந்து சரி பண்ணிட்டோம். வண்டி வந்து நமக்கு வந்து ஐடிலிங்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டி வந்து ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த செட்டப் எல்லாமே வந்து டிஸ்மெண்டல் பண்ணிவிட்டு புதுசு வாங்கி மாட்டிட்டு உங்களுக்கு வண்டியை வந்து ஓட்டி காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபியூல் டேங்க்கு உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பார்த்தாலே தெரியும், தண்ணி தனியாக பெட்ரோல் தனியாக கிடக்குது. கண்டிப்பாக வந்து டேங்கே வந்து க்ளீன் பண்ணணும். பெட்ரோலில் கடந்திருந்தால் கூட வந்து அந்த ஃபியூல் மோட்ரு வந்து கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணியும் சேர்ந்து கிடந்ததுனால தான் அந்த மோட்ரு வந்து நமக்கு வந்து வீணாக போயிடுச்சு. இந்த டேங்கையும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பெட்ரோலாக இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபியூல் பம்பை வந்து மாட்டலாம். உள்ளே வந்து டேங்கை வந்து நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபியூல் பம்பு புதுசை வந்து நம்ம வந்து மாட்ட போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபியூல் பம்பு வந்து நம்ம வந்து புதுசு வந்து எடுத்துருக்கோம். இந்த ஓரிங் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து இதுக்குள்ளே வந்து போட்டு கரெக்டாக இருக்காங்கிறதையும் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஓரிங் வந்து நம்ம வந்து போட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபியூல் பம்பை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து செட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த ஃபியூல் பம்ப் மேலே வரக்கூடிய அந்த ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்ஸையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து போட்டு அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த பம்போட இது வந்து நம்ம வந்து மாற்றி மாட்டவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த முனப்பகுதி இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயும் பாருங்கள் அந்த டீத்து வந்து இருக்காது. இந்த ஒரே ஒரு டீத்து மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துலையும் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த டீத்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். உள்ளக்க பார்த்தா தெரியும், அந்த இடத்துல ஒரு டாட் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து இதை வந்து கரெக்டாக வச்சு மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும். இந்த இடத்துலையும் ஒரு டாட் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிடும். அந்த ஃபியூல் பம்போட வசம் வந்து எப்போவுமே வந்து வராது. ஒரே டைரக்ஷனில் வந்து கம்பெனியில் எப்படி ஃபிட்டிங்கில் இருந்துச்சோ அதே டைரக்ஷனில் தான் இப்போயும் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இதில் வரக்கூடிய அந்த வயர் ஜாக்கெட்டையும் நம்ம வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபியூல் நமக்கு வந்து இதில் கூடிய இந்த க்ளோசிங்கை வந்து எடுத்துகிட்டு நமக்கு இந்த டியூப்பையும் நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போதைக்கு வந்து இதில் வந்து எல்லா கனெக்ஷன்ஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து டேங்கில் வந்து நம்ம வந்து போட்டுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Yeah.
ஓகே, இப்போ வந்து உள்ள டேங்க்கில் வந்து 2 லிட்ரு பெட்ரோல் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து சாவியை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம், இதில் வந்து பெட்ரோல் வந்து நமக்கு வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து பெட்ரோல் வந்து இதில் வந்து வருது. அதனால தான் வந்து பெட்ரோல் ஏறினதுக்கப்புறம் அதோட சவுண்டே வந்து மாறிடுச்சு, நீங்கள் பார்த்தா தெரியும். பெட்ரோல் வந்து கரெக்டாக வந்து வருது. பெட்ரோல் இல்லாமல் ஓடும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி சவுண்டு வந்து நமக்கு வந்து வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இன்ஜெக்டர் ஓசை வந்து லைனை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவ்வளோதான், இன்னொரு 5-6 டைம் நம்ம வந்து சாவியை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்னாகும் அப்படின்னு சொன்னால் இன்ஜெக்டரோட நாசில் பகுதி வரைக்கும் நமக்கு வந்து பெட்ரோல் வந்து லோடிங்கில் நிற்கும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பேட்டரி வந்து லோவாக இருந்தது, வேறு ஒரு பேட்டரி ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். வண்டியை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். Thank you.